சொல்லுங்க பக்கத்துல சந்தோஷமா இருக்கிறீங்களா? மறுபடி கையை கொடுத்து சொல்லுங்க. ஒருவேளை நீ வேதனையோடு இருந்திருந்தேன்னா கத்தர் இந்த கூட்டத்தில் உன் வேதனையை மாற்றப்படுறாரு. ஒருவேளை நீ துக்கத்தோடு இருந்தேன்னா கத்தர் உன் துக்கத்தை மாற்ற போறாரு. ஒருவேளை நீ கண்ணீரோடு இங்கே வந்திருந்தேன்னா கத்தர் உன் கண்ணீரை மாற்ற போற. என்னைய பார்த்து சொல்லக்கூடாது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ என்ன சூழ்நிலையில் வந்திருக்கேன்னு என் இயேசுவுக்கு தெரியும். நீ என்ன சூழ்நிலையில் இங்கே வந்திருக்கிறேன்னு பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு சொல்றாரு, உன் வேதனை எல்லாவற்றையும் எடுத்து போட போயிடார். ஹலிலுயா ஹலிலுயா. மறுபடியும் அவ்வளவுதானா? ஹாலேலூயா ஹாலேலூயா. சகலத்தையும் அவர் அழிந்தவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சகலத்தையும் அவர் உனக்கு எல்லாவற்றையும் புதிதாக மாற்றி போடுகிறவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையுடன் இருக்கும். அவர் சொல்லியும் அவர் பொய் சொல்ல அவர் மனமாற ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தை சொல்கிறாரோ, உனக்கு என்ன வார்த்தையை அவர் சொல்கிறாரோ, உன்னை கொண்டு என்ன சித்தத்தை அவர் வச்சிருக்காரோ, அது செய்து முடிக்கிற வரைக்கு அவர் ஒரு நாள் உன்னை கைவிடாத தேவ, ஒரு நாள் உன்னை விட்டு விலகாத தேவ, ஒருபோது உங்களை விட்டு விலகாத தேவ. அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். ஹலிலுயா ஹலிலுயா. இப்போ சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு நாள் நீ கவலைப்பட தேவையில்லை, ஒரு நாள் நீ வேதனைப்பட தேவையில்லை, ஒரு நாள் நீ துக்கப்பட தேவையில்லை. ஏன்னா உன் கூட இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவ, உன் கூட இருக்கிறவர் சத்துருவை ஜெயித்தவ, உன் கூட இருக்கிறவர் பாதாளத்தை ஜெயித்தவ, உன் கூட இருக்கிற மரணத்தை ஜெயமாக விளங்கினவர். ஹலிலுயா ஹலிலுயா ஹலிலுயா. இந்த சபைக்கு அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, வித்தியாசம் உங்களோடு பேசுவாராக. ஹலிலுயா ஹலையில் எல்லா கண்களும் முடிந்து நல்ல வேலை நேசிகள் அன்பின் பல்லகுச்சமானே, இந்த நல்ல வேலைக்கு அவங்க நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நல்ல நாள் ஆவியனுடைய கரம் எங்க மத்தியில் இறங்கி வருவதாக, பரிசுத்தாவியுடைய வல்லம் எங்க மத்தியில் இறங்கி வருவதாக, தேவனுடைய கிருபை எங்க மத்தியில் இறங்கி வருவதாக. என்ன பேச வேண்டும் என்று தேவன் சுத்தமா இருக்கிறீரோ, என்ன சொல்ல வேண்டும் என்று தேவன் சுத்தமா இருக்கிறீரோ, எங்களை மறைத்து வெளிப்படுத்துவீராக. உடைய பலத்த வல்லமையின் மத்தியில் வெளிப்பட்டும் என்று செபிக்கிறேன். இங்க இருக்க ஒவ்வொருவரை ராஜா வித்தியாசமான கோணத்துல ஒவ்வொருவர் இயேசுவின் நாமத்தில் அடுத்து வருகைக்க ஓடக்கூடிய பிள்ளைகளை மாற்றுவீராக. ஒரு எலியா போல ஒரு எலிசா போல மாற்றுவீராக என்று செபிக்கிறேன். நீர் மகிமைப்படும், எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 34:4-5. சங்கீதம் 34:4-5. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் யாரை நோக்கி பார்த்தார்கள்? அவர் முகங்கள் வெட்கப்படவில்லைனா யாரை நோக்கி பார்த்தாங்க? அவர் எல்லாரும் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்தாங்க, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீ எத்தனை பேர் பிதாவாகிய தேவனை பார்க்க வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க? எத்தனை பேர் பார்க்க வந்து கையை தூக்குங்க, உங்களை பார்க்க பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது, உங்கள் முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. இயேசு தான் தேவனுடன் நம்பி வந்திருக்க உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தரனை எப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறையோ, எப்பொழுது தேவனை நீ விசுவாசிக்கிறையோ, எப்பொழுது அவர் எனக்காக மறிக்க எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் என்னோடு இருக்கிறார், என்னைக்கு விசுவாசிக்கிறையோ உன் முகம் பிரகாசமாய் மாறு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு மெசேஜ் உங்க முகங்கள் பிரகாசமாய் மாற போயிடுது. ஆமென் ஆமென் ஆமென். உங்க முகங்களை அவர் பிரகாசமாய் மாற்றுகிறவர். பக்கத்தில் பாசங்க, முகம் ஒருவேளை கருப்பாக இருக்கலாம், ஒருவேளை வெள்ளையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருப்போது உன் முகத்தை பிரகாசிக்கிறது என்னுடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ போகிற இடத்துல பிசாசு நடுங்கணுமா? நீ போகிற இடத்துல அற்புதம் நடக்கணுமா? நீ போகிற கை வைக்கிற எல்லா இடத்துலையும் அதிசயம் நடக்குமா? உன் முகம் பிரகாசமாய் மாற 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 நீ தேவனுடைய சமூகத்தில் உட்கார 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 உன் முகத்தை அவர் பிரகாசமாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். உன் முகத்தை அவர் பிரகாசமாய் மாற்றிக்கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 27:6.
ஆறாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 27 ஆறாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம். என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதில் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. என் இருதயம் இடத்தில் கர்த்தர் என்னங்க சொல்லியிருக்கிறாரு, என் முகத்தை தேடுங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து, சங்கீதம் 119 அதிகாரம் 135 வசனத்தை எடுத்து வாசிப்போம். இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் என்ன சொல்லியிருக்கு, சங்கீதம் 119 135. சங்கீதம் 119 135. உம்முடைய அடியானின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உம்முடைய பிரமாணங்களை எனக்கு. அவருடைய முகத்தை யார் மேலங்க பிரகாசிக்க பண்ணணும், தேவனுடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணணுமா, இயேசுவின் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண பண்ணணுமா? என்ன சொல்லியிருக்கு, பிதாவாகிய தேவனே உம்முடைய முகத்தை என் மேல். இன்னொரு வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 80 அதிகாரம் 3 வசனம் 7 வசனம். சங்கீதம் 80, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 7 வசனம், சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எடுத்து வாசிப்ப சங்கீதம் 67:2. சங்கீதம் 67, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹலிலூயா. எதுக்குங்க இத்தனை தடவை உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும், உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும்னா, அவருடைய முகம் நமக்கு வந்துட்டா போது அன்பு உங்களை வெளிப்பட ஆரம்பிக்கு. அவருடைய முகம் வந்துட்டா போது நீங்கள் ராஜ சிங்கம் போய் நடக்க ஆரம்பிப்பீங்க. அவருடைய முகம் உங்கள்கிட்ட வந்துட்டா போது விசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருவீங்க. அவருடைய முகம் உங்களுக்கு வந்துட்டா போது ஒரு நாளும் தோல்வி என்பதை நீங்கள் உணர மாட்டீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கும்போது ஒரு மதிலை தாண்டுவீங்க. என்னைக்கு அவர் முகம் உங்கள் மேல் பிரகாசிக்காம இருக்கும்போது எனக்கு தோல்வி என்று சொல்லுவீங்க, எனக்கு வேதனை என்று சொல்லுவீங்க. நான் என்ன ஒரு காரியம் செய்தாலும் அது தோல்வியிலே முடிகிறது. நான் எப்படி கஷ்டப்பட்டு எழும்பணும் நினைச்சாலும் என்னால் எழும்ப முடியவில்லை. நான் போற ஒவ்வொரு இடத்திலையும் நான் பிரகாசிக்கிறது, நான் நினைக்கிறது, நான் வேண்டுவது ஒன்றும் எனக்கு நினைக்க மாட்டேங்கிறது, ஒன்றும் எனக்கு செயல்பட மாட்டேங்கிறது நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் தொழிலானாலும் சரி, நீ போற இடமானாலும் சரி, நீ எங்க ஓடி தோல்வியை தழுவிருக்கியோ, கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவருடைய முகத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க, அவரோடு நீங்க இணைய ஆரம்பிங்க, அவரோடு நீங்க பிரவேசிக்க ஆரம்பிங்க. அந்த தேவன் சொல்றாரு, உங்கள் முகத்தினை பிரகாசமாய் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. காலையிலே உணர்ந்த மாட்டை உற்சாம கையில தடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அவருடைய முகம் உங்களுக்கு வந்துட்டா போகுது, அவருடைய கிருபை உங்களுக்கு வந்துட்டா போகுது, அவருடைய பிரசனம் உங்களுக்கு வந்துட்டா போகுது, வாழ்க்கையில தோல்வி என்பதே இருப்பதில்லை. அலிலுயா அலிலுயா அலிலுயா. அவர் உங்களோடு வந்துட்டா போதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுபவம் கூட வந்துட்டா போகுது, இயேசுபவம் கூட வந்துட்டா போகுது, இயேசுபவம் கூட வந்துட்டா போகுது. நீங்க ஹீரோ. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க எப்பயுமே பிசாசை பார்த்து என்ன பண்ண மாட்டீங்க, வியாதியை பார்த்து என்ன பண்ண மாட்டீங்க, கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ண மாட்டீங்க, தைரியமாக வசனத்தை சொல்லுவீங்க, அவரையும் கூட இருக்கிறாரு, அவரையும் கூட இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்துட்டு, உன் கூட இருக்கிற யூத கோத்திரத்த ராஜசிங்க, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சர்வ. அப்படிப்பட்ட தேவனை வச்சுட்டு எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது,
நான் போற இடத்தெல்லாம் கீழே விழுந்துடுறேன், நான் பண்றதெல்லாம் தோல்வியில் முடியுது. நீங்க பக்கத்துல யார் இருக்கிறான்னு தெரியாம பேசிக்கொண்டிருக்கிறீங்க. உன் பக்கத்துல இருக்கிறவ அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹலிலுயா ஹலிலுயா. அவர் ஒரு நொடி பொழுதுல மாற்றிடுவாங்க. பக்கத்துல பா சொல்லுங்க, அவர் இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். பக்கத்துல பா சொல்லுங்க, இல்லாதவைகளை இல்லாதவைகளை. நீ இது முடியாது, இது ஆகாது, என்னால் செய்ய முடியாது, எனக்கு வராது, நீ நினைக்கிற எல்லாவற்றையும் அவர் உனக்கு வரும். உன்னால் செய்ய முடியும். உன்னை கொண்டு அதிசயங்களை செய்வே, உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வே. நீ வேண்டான்னு சொல்றதை உனக்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை. அவர் அபிஷேகமுடைய அவர் பிரியமானவர். அவருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்க பண்ணும்போது, அவருடைய முகம் நம்மோடு பிரகாசிக்கும் போது, ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருவனும் ஒருவனும் எப்பேற்பட்ட ஆளானாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, உலகத்தில் பெரிய ஆளானாலும் சரி, அவருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கும் போது, அவருடைய பிரசன்னம் நம்மேல் பிரகாசிக்கும் போது, ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசுவா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு முன்பதாக உனக்கு முன்பதாக ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவனை சொல்ற, விட்டு விலக போதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் மோசையோடு இருந்தவர் ஓம் கூட இருக்கிறார்னா ஓம் முகம் என்னைக்கு வைக்கப்பட்டு போகாது. மோசையோடு இருந்த தேவன் ஓம் கூட இருக்க நீ விசுவாசினா ஒரு நாள் கண்ணீர் உனக்கு இருக்க போவதில்லை, ஒரு நாள் வேதனை உனக்கு இருக்க போவதில்லை. விசுவாசங்களை உற்சாகம் கரங்களை தட்டி, அவர் என்னோடு கூட இருக்கிறாரு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி, செய்து முடிக்க என்னாலும் முடியும். விசுவாசிகள் உற்சாகம் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா, அந்த பிதாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா. பைபிள் இன்னொரு வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்க வாசிங்க, லூக்கா 1:37 எடுத்து வாசிங்க. நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யார் என்பது, நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சேன்னா நீங்க இப்படி இருக்கவே மாட்டீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெரிஞ்சா தெரிஞ்சா இப்படி இருக்கவே. எடுத்து வாசிங்க, லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் என்னங்க? தேவனால தேவனால அவரால் கூடாத காரியம். அடுத்த வசனம் எடுத்து வாசிவோம், மத்தேயு 17:20. மத்தேயு, அந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையல விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே லூக்கா 1:37 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனால அதே இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எப்படிங்க இது ஆகும், எப்படி ஆகும்? அவர் சொல்ற, மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி சொல்கிறேன்? மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், நான் என்னென்ன அற்புதங்களை செய்தனோ, நான் என்னென்ன அதிசயங்களை செய்தனோ, நான் எப்பேற்பட்ட காரியங்களை என்ன செய்தனோ, நீ விசுவாசித்தா, நீ அவருடைய பிரசன்னத்தை கேட்டேனா, நீ தேவனுடைய அபிஷேகத்தை கேட்டேனா, நீ இயேசுவோட முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும் நீ கேட்டேனா, உன்னால் செய்யக்கூடாத. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் யாரு, நீங்கள் யாருங்க? பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் யாருன்னு தெரியாமல் தான் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறீங்க. பக்கத்தில் நீங்கள் யார் இருக்கிறான்னு தெரியாமல் தான் என்ன பண்ணுறீங்க, பிரவீனப்பட்டு உட்காந்துருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், உன்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். நீ விசுவாசித்தா, நீ தேவனுடைய பிரசன்னத்தை கேட்டேனா, நீ இயேசுவோடு நடக்க ஆரம்பித்தா, இயேசுவும் நீயும், நீயும் இயேசுவும் பிதாவாகிய தேவனும் நீயும் நடக்க ஆரம்பிச்சிட்டா, உன்னைய தேவன் பயங்கரமான ஸ்தலங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவார், பயங்கரமான காரியங்களை உன்னை கொண்டு செய்வார், உன்னை கொண்டு ஒரு பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். யாத்திரை 34:10 சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் பயங்கரமான காரியங்களை செஞ்சுருக்கிறீங்க? பக்கத்தில் கேளுங்க, இத்தனை வருஷம் நீங்கள் சபைக்கு வர்றீங்களே, இத்தனை வருஷம் வேதத்தை படிக்கிறீங்களே, எத்தனை பேர் பயங்கரமான காரியங்களை செஞ்சுருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு விசுவாசிங்க, உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
கடுகளவு அந்த விசுவாசம் கேளுங்க உங்களுக்கு கடுகளவாத விசுவாசம் இருக்குதா சொல்லுங்க பக்கத்துல போய் கடுகளவாத விசுவாசம் இருந்தா எனக்கு கை வலிக்குது கால் வலிக்கு இடுப்பு வலிக்குன்னு சொல்லவே கூடாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏனா நீ தான் அற்புதம் செய்கிறவர் நீ தான் அதிசயம் செய்கிறவர் நீ ஜெபம்னா அற்புதம் நடக்கும் நீ ஜெபம்னா ஏன்னா பைபிள் என்ன சொல்றது உன்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்போ உன்னுடைய வழிக்கு இயேசுவின் நாமத்தில் நில்லுன்னு என்னாயிரும் அதை விட்டுட்டு எங்க எனக்கு கால் வலிக்குது பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க எனக்கு தலை வலிக்குது பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க ஒவ்வொரு வாட்டி நம்ம யாரை தேடி வந்துக்கிருக்கோம் உன்னால முடியும்பா எல்லா இடத்துலையும் பாஸ்டர் வர முடியாது அவர் எல்லா வீடுகளுக்கும் வர முடியாது பாஸ்டர் ஒரு இடத்துல தான் இருப்பார் நீங்க தான் ஆத்துமாக்களை கூட்டு வரணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை தெரிந்து கொண்டாரு அந்த 12 சீசர்கள் இயேசு இடத்துல வந்தாங்க இயேசு கிறிஸ்து இறந்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த 12 சீசர் உலகத்துக்கு போய் என்ன பண்ணாங்க அநேக பேர்த்த கூட்டிட்டு வந்தாங்க பேதர் எழுந்து இருக்கும்போது எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க 3000 6000 பேர் என்ன பண்ணாங்க கர்த்தர் உங்களை சீசர்களை உருவாக்கிறாரு உங்களுடைய முகம் பிரகாசமாய் மாற 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 ஆவியனர் உங்க மத்தியில் கிரிகை செய்ய நீங்க தெருக்குள் நடந்து போகும்போது ஆவியனர் ஒவ்வொருடைய கிழித்து கொண்டு வருவார் உங்ககிட்ட ஒவ்வொருடைய அபிஷேகத்தில் கொண்டு வருவார் தேடி வருவாங்க எந்த சபைக்கு பாஸ்டர் போறீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அந்த சர்ச்சுக்கு நானும் வருகிறேன் எனக்கும் அபிஷேகம் வேணும் நானும் இது போல காரியங்களை செய்ய வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பேதர் என்னங்க கேட்டாரு ஏசப்பாட்ட என்ன கேட்டாரு உம்மை போல நானும் நீங்க ஜெபம் பண்றீங்க அற்புதம் நடக்குது நான் ஜெபம் பண்ணும்போது என்ன அந்த பிசாசு என்னால என்ன பண்ணும்ல அந்த வசனத்தை மேல வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசாச அவங்க போய் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க என்ன நடக்காது அற்புதம் நடக்காது அப்பதான் வந்து கேட்கறாங்க நீங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது நான் ஜெபம் பண்ணும்போது என்ன இல்லை அதுக்கு நான் சொல்றேன் நீ கடுகளவு விதையால விசுவாசம் உனக்கு இருந்தா நீ மலைகளை பார்த்து என்ன ஒன்று சொல்லலாம் பெயர்ந்து போன நீ குன்றுகளை பார்த்து என்ன ஒன்று சொல்லலாம் உன்னாலையும் எல்லாம் செய்ய வேண்டிய பக்கத்தில் பாச உன்னாலையும் இந்த மெசேஜுக்குள்ளேயும் நான் போகல நான் வெறும் டாபிக் தான் பேசிக்கிறேன் பக்கத்தில் பாச உன்னாலையும் நீ சொல்லுவீங்க எல்லாம் கரெக்டு தான் பாஸ்டர் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் விசுவாசம் இருக்குது வைராக்கியம் இருக்குது ஏதாவது ஒன்று ஏசப்பாக செய்யணும்னு தோணுது ஆனாலும் ஒரு சோர்வை நீ ஆட்கொண்டு கொண்டு இருக்குது எத்தனை பேர் சொல்கிறீங்க எத்தனை பேர் சொல்ற எல்லாருமே சொல்ல முடியும் என்னதான் நம்ம வசனத்தை பேசினாலும் என்னதான் பாஸ்டர் ஒவ்வொரு வாட்டியும் வைராக்கியத்தை பத்தி உங்கள்ட்ட பேசினாலும் விசுவாசமா இருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உயர்த்துவார் தாங்குவார் தப்பு பண்ண எவ்வளவுதான் சொன்னாலும் இங்க இருக்கிற அந்த ஒரு மணி நேரம் நல்லா இருக்கு பாஸ்டர் வீட்டுக்கு போனோன்னு என்ன ஆயிருது வீட்டுக்கு போனா சர்ச்சிலே இருந்தா நல்லா இருக்கு பாஸ்டர் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டா என்ன ஆயிருச்சு சொல்லுங்க என்ன ஆயிருச்சு சோர்ந்து போயிடுறேன் ஒருவேளை சொல்கிறீங்களா எடுத்து வாசிப்போம் யோபு 42:1 வாசிப்போம் இப்படியாக ஒரு மனிதன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பிரதியுத்தாரமாக தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் யார் யாருக்குங்க சொல்றாரு யார் யாருக்கு சொல்றாரு தெளிவு திரும்ப தெளிவா வாசிங்க ஒன்னா வசனத்தை அப்பொழுது யோபு யாருக்கு பிரதிவித்தனமாக இப்ப யார் யாருக்கிட்ட பேசுறா யார் யாருக்கிட்ட பேசுறா பொதுவா யார் யாருக்கிட்ட பேசணும் கர்த்தர் தான் யோபு கிட்ட பேசணும் கவலைப்படாத உன்னை நான் உயர்த்துவேன் கவலைப்படாத ஒரு கண்ணீரை தொடப்பேன் கவலைப்படாத ஒரு வேதனையை மாற்றுவேன் துக்கத்தை மாற்றுவேன் கண்ணீரை மாற்றுவேன் எல்லாவற்றையும் யார் யாருக்கு சொல்லணும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் யோபுவுக்கு சொல்லணும் யோபு கர்த்தருக்கு பிரதிவு தரமாக சொல்லுங்க அந்த வசனத்தை வாசிங்க தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை எப்படிங்க சொல்ல முடியும் யார் பிதாவாகிய தேவன் யார் ஆசீர்வதிக்கணும் யார் உயர்த்தணும் யார் வாக்குத்தத்தை சொல்லணும் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும் யார் தீர்க்கதரிசிக்கு உரியவர் யார் சொல்லணுமோ அதை விட்டுட்டு இவர் சொல்றாரு அவரை பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்றாரு ஏப்பா நீ என் கூட இருக்கிறீங்க நீங்க சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர் நீ செய்ய நினைத்த தடைபடாது என்பதை நான் இந்த வசனத்தை சொல்லும் போது யோபு ரொம்ப சுகமாக இருந்தார் அப்படிதானே பைபிள் எழுதப்பட்டிருக்கு யோபு ரொம்ப சுகத்தோடு இருந்து இந்த வசனத்தை என்ன பண்ணாரு ஏ பிதாவாகிய தேவன் சொன்னார் அப்படிதானே எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்ல சொன்னேன் நான் பேசுனா நீங்களும்
பேசணும். அப்ப 42 ஆம் பாஸ்டர் நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல யோபு பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்றாரு நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தே தடைபடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த சொல்ல யோபு சுகத்தோடு இருந்தாரா சுகவீனமா இருந்தாரா? எப்படி இருந்தாரு? எப்படி இது சொல்ல முடிஞ்சு? பக்கத்துல பாஸ் சொல்லுங்க எப்படி சொல்ல முடிஞ்சு? தன் ஓட்டை எடுத்து அவரை சுரண்டி கொண்டு சொல்றாரு. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில சொல்றாரு. தன் மனைவி கைவிடப்பட்ட நிலைமையில சொல்றாரு. தன் 7 சகோதரர்கள் அவரை கேவலப்படுத்தப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்படுத்தப்பட்டு யாருமே அவரை கண்டுக்காத நிலைமையில அவரும் தேவனும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? எல்லாரும் கைவிடப்பட்டுட்டீங்களா? சந்தோஷம் பண்ணுங்க, அப்பதான் கர்த்தராகிய தேவன் கூட இருக்கிறாரு. எல்லாராலும் ஒதுக்கப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, அப்பதான் நீ அவரு கூட பேசுவ, அவர் உன் கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடத்துல கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துற, கவலைப்படாத, அவர் உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஓ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றாரு, கவலைப்படாத, உன் கூட அவர் ஏதோ என்னன்றாரு பேசணும்னு. அதை விட்டுட்டு ஐயோ பாஸ்டர் நான் என்னை நேசிச்ச எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, எல்லாம் போக செய்வார். ஏன்னா உன் கூட அவரை பேச சித்தமாக இருக்கும் போது எல்லாவற்றையும் அவர் வெற்றி போட்டுருவாரு, எல்லாவற்றையும் அவர் கட் பண்ணிடுவாரு. உன் கூடையும் அவர் உன் கூடவே என்னவாரு? பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு. இப்போ துக்கத்தோடு அவன் ஓட்டை சுரண்டி கொண்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் எதுனாலும் செய்வீங்க, நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாள் என்னாகாது, தடைப்படாது என்பது அவன் ஓட்டை உரி ஓட்டை சுரண்டி கொண்டு சொல்கிறான். அவ்வளோ பெரிய கொடிய வேதனை சொல்கிறான். யாராலையும் அந்த வசனத்தை சொல்ல முடியாது, யாராலையும் இதை காரியங்களை நீ யோசித்து கூட பார்க்க முடியாது, யாராலையும் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு நீங்கள் இவை தத்துருவமாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோபு கர்த்தருக்கு சொல்கிறாரு, நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது, நீங்கள் என் வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டம் ஒரு நாளும் தடைப்படாது, நீர் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு ஒரு குறைவும் எனக்கு வராது. ஒரு வேளை இந்த சூழ்நிலையில் நான் கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கலாம், ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நான் வேதனையோடு உட்கார்ந்துருக்கலாம், ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நான் ஓட்டை சுரண்டி கொண்டிருக்கலாம், ஆனால் நாளைக்கு எனக்கு நீ அற்புதம் செய்ய வல்லவ, நாளைக்கு என்னை நீ மாற்ற வல்லவ, நாளைக்கு என்னை உயர்ந்த அடைக்கிறதுல கொண்டு போக நீ வல்லவ, நாளைக்கு நீ என்னை செய்ய போறது யாராலும் தடை பண்ண முடியாது, நாளைக்கு என்னை கொண்டு போற உயரம் யாராலும் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது. இது சொல்லும் போதெல்லாம் யோபுவோட நிலைமை யோசித்து பாருங்க, அவ்வளோ கண்ணீர். பேசுறது கூட அவனுக்கு தாணி இருந்திருக்காது, பேசுறது கூட அவனுக்கு வார்த்தை இருந்திருக்காது, தண்ணி குடிச்சிருக்க முடியாது, சாப்பிட்ருக்க முடியாது, எல்லாவற்றையும் உடம்பு முழுவது புண்கள். அவன் சொல்கிறான், அவர் சொல்கிறாரு, பிதா வகை தேவன் பக்கத்தில் பார்த்து சொல்கிறாரு, என்னப்பா சொல்லுப்பா சொல்லுப்பான்னு, யார் யாருக்கு ஆறுதல் சொல்லணும்னு அதை விட்டுட்டு இவர் அவருக்கு ஆறுதல். அவர் சொல்கிறாரு, நீ செய்ய வல்லவர், நீ என்னை பார்த்துக்குவீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் அற்புதம் செய்வீங்க, நீங்கள் அதிசயம் செய்வீங்க, நீங்கள் மோசை கூட இருந்தீங்க, என் கூட இருப்பீங்க, நீங்கள் எலியா கூட இருந்தீங்க, என் கூட இருப்பீங்க, யார் என்னை கைவிட்டாலும் சரி, யார் என்னை வெறுத்தாலும் சரி, யார் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, நீர் என் கூட இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறது எதுவுமே என்னாகாது, தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு வார்த்தைகளை கேட்டு பிதாவாக தேவன் சும்மா இருப்பாராங்க? என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார், அவர் சும்மா இருக்கிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணுறான்னு எடுத்து வாசிப்பை தொடர்ந்து, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ம் 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 நீர் எனக்கு செவிகிடும், அப்பொழுது நான் பேசுவேன். 7 வசனத்திலிருந்து வாசிங்க, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசுற, நல்லா கவனிங்க. யோபு கர்த்தருக்கு சொல்றாரு, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்து நீ செய்ய நினைத்த தடைபடாதுன்னு யோபு கர்த்தரோடு பேசின பின்பு அதற்கு பிரதி உத்தாரமாக கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்றாரு, நீங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது அவருடைய முகம் உங்களில் பிரகாசமாய் மாறும்போது இந்த இடத்துல உங்களுக்காக கர்த்தர் எப்படி பரிந்து பேசுறனு வாசிப்போம். 7 வசனம் வாசிப்போம். இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தேமானானையாக எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் கோபம் மூழ்கிறது, என் தாசனாகிய யோபு நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவின் இடத்தில் போய்
உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தகுந்ததாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை பேசவில்லை. அவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர், நீ செய்ய நினைத்த தடைபடாதுன்னு சொன்னவனே பிதாவாகிய தேவனை ஓகே உடனே என்ன சொல்றாரு, எலிப்பாசா இங்கே வா வா எல்லாத்தையும் வா வா வா. யார் யார் யோபை அவமானப்படுத்தினாங்களோ, யார் யார் யோபுவை மேலே கோபப்படுத்தினாங்களோ, யார் யார் யோபை இலக்காரமாக நினைச்சாங்களோ, யார் யார் யோபுவை கீழ்த்தனமாக நினைச்சாங்களோ, பிதாவாகிய தேவர் நேர் அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, உன் மேல நான் என்னமா இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன். யோபு போல் நீ நிதானமாக பேசவில்லை, உன் மேலே எப்படி இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன். பழைய ஏற்பாடில் பிதாவாகிய தேவன் கோபப்பட்டால் ஒருத்தையும் கூட உயிரோடு இருக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒருத்தையும் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் அந்த பிதாவாகிய தேவன் எலிப்பாசை பார்த்து சொல்கிற, உன் மேலே எப்படி இருக்கிறேன், கோபமாக இருக்கிறேன். அந்த தேவன் நினைத்தா ஒரு செகண்ட் அடித்து போட்டிருக்க முடியும். ஆனால் பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, யோபுவை பார்க்குறாரு. ஏன்னா வெக்கப்பட்ட இடத்துல அவனை உயர்த்தணும்ல. ஒரு செகண்ட் அடிச்சு போட அவரால் முடியும், ஒரு செகண்ட்ல அவனை தூக்கி எறிய அவரால் முடியும், ஒரு செகண்ட்ல கொல்ல முடியும். ஆனா யோபு வெக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறான்ல, யோபு கண்ணீர் வடிச்சு உட்கார்ந்துருக்கான்ல, அவன் அந்த இடத்துல உயர்த்தணும். அவங்கள என்ன பண்ணிட்டு வரணும், திரும்ப கூட்டிட்டு வரணும். ஒருவேளை நீ அவமானப்பட்டிருக்கேல, அதே இடத்துல உயர்த்தும்படியாக அவங்கள கர்த்தர் உயிரோடு வச்சிருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு முன்பதாக உன் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணி, உன் பாத்திரம் நிரம்பி வெளிய பண்ணி, உன்னை உயர்ந்த அடைக்கிறதுல உட்கார பண்ணும்படியாக. சில பேர் நினைப்பீங்க, எனக்கு இவ்வளவு அவமானம் பண்ணியிருக்கான், இவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கான், அவன் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறான், என் நிலைமை இப்படியே இருக்குன்னு ஒருவேளை நினைக்கலாம். அவன் சந்தோஷமா இருக்க இருக்க கர்த்தர் உன் செபத்தை கேட்பாரு. ஏன்னா அவன் எவ்வளவு வேணா சந்தோஷமா இருக்கட்டும்ப்பா, கடைசியில் நாளைக்கு உன் கல்ல தான் வந்து விழுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் என்ன பண்ணாரு, எலிப்பாசு அன்னைக்கே அவர் என்ன பண்ணிருப்பார், அடிச்சு போட்டிருக்க அவரால் முடியும். ஏன் அடிச்சு போடலனா, யோபுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு. திரும்ப யோபு சொல்ல, நீ எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர், நீ நினைத்தது தட்டைப்படாது சொன்னே. அவர் சொல்றாரு, ஏ நான் உனக்கு வசனம் சொல்லணும், நீ எனக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி என்ன பண்ற, நேர போய் எலிப்பாசை பார்த்து என்ன சொல்றாரு, உன் மேல் நான் எப்படி இருக்கிறேன், கோபமா இருக்கிறேன். நீ எங்க போ, ஏழு காளைகளை எடுத்துகிட்டு எங்கே போ, யோபுக்கிட்ட போன்னு சொல்லும்போது நல்லா வாசிங்க. இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, எட்டாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனே யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்கன தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்கு வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை எப்படிங்க என்னத்தை பார்க்கணும், யார் முகத்தை பார்ப்பாரா? நீங்கள் மெசேஜ் என்னது, உங்கள் முகத்தை, உங்கள் முகத்தை. இப்போ தீர்க்கதரிசன் சொல்கிறது யோபு தான், அவனுடைய முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்க போகிறது யார், இவன் தீர்க்கதரிசன் பிதாவுக்கு சொல்கிறான், நீ செய்து முடிக்க வல்லவர்னு அவர் சொல்கிறாரு. நீ எல்லாத்தையும் கொண்டு போ, அவன் வேண்டுதல் செய்து அவனோட முகத்தை பார்த்து தான் அவனை ஆசீர்வதிப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சந்தோஷமாப்பட்டு நீ உன் எதிரிகளை, நீ உன் கோவப்படாமல் நீ எதிரிகளை ஆசீர்வதித்தா தான் அவன் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். அப்போ அவர் யாரை பார்க்குற, பக்கத்தில் பார்த்து முகத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முகத்தை உன் முகம் மாறுச்சுன்னா அவர் முகம் என்னான்னு, உன் முகம் எப்படி வச்சுருக்கணும், எப்பொழுதுமே பிரசன்னத்தோடு வச்சுருக்கணும், எப்பொழுதுமே உன் முகம் பிரகாசமாக இருக்கணும். இந்த நல்ல இந்த வேலையில் யோபுவை அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, தன் சொந்த சகோதரர்கள் நண்பர்கள் யோபை என்ன பண்ணாங்க, அவமானப்படுத்தி, நீ ஒருவேளை தப்பு செஞ்சுருக்கலாம், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. இப்போ அவங்கள கத்தர் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது மனுஷனாக மனுஷங்க நீங்களும் நான் இருந்தா இப்ப எதுக்கடா வர்றீங்க, என்னை திரும்பியும் என்னை வேதனைப்படுத்தவா, ஏன்னா இப்பயும் யோபுக்கு என்ன மாறல, பருக்கள் மாறல, வேதனை மாறல, துக்கம் மாறல, கண்ணீர் மாறல, எதுவுமே மாறாத சூழ்நிலை. திரும்பவும் என்ன பண்றாங்க, இதே சூழ்நிலை இருக்கும்போது அவனை அவமானப்படுத்திட்டு போனாங்க, திரும்பவும் அதே சூழ்நிலை இருக்கும்போது தான் வர்றாங்க. கத்தர் யோபு என்ன சொல்றாரு,
அவர்களுக்காக வேண்டுதல் செய்றாரு. அப்ப அவர்களுக்காக எப்படி வேண்டுதல் செய்திருப்பாரு? எந்த சூழ்நிலை இந்த கண்ணீரான வேலை எப்படி வேண்டுதல் செஞ்சிருப்பாரு? இந்த இடத்துல உங்களை வைத்து பாருங்க, எப்படி நீங்க வேண்டுதல் செஞ்சிருப்பீங்க? இவன் வேண்டுதல் செய்வதை பிதாவாகிய தேவன் அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். எப்படி வேண்டுதல் செய்ய போறான், எப்படி அவன் முகத்தை பார்க்க போறான், அந்த அவங்களுக்கு இவன் எப்படி ஜெபமான போறான், எப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல போறான்னு சொல்லி அவருடைய முகத்தை அவர் என்ன பண்ணிக்கொண்டே இருந்தாரு, பார்த்து கொண்டே இருந்தாரு. நீ கத்தர் பக்கத்தில் உட்காந்து முகத்தை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு, பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீ யாருக்கு எப்படி ஜெபம் பண்ற, யாரை சபிச்சு ஜெபம் பண்ற, யாரை ஆசீர்வதி ஜெபம் பண்ற, நீ என்ன காரியங்களை முகத்தை கொண்டு பண்ணி கொண்டு இருக்கிற, நீ எப்படி ஜெபிக்க வேண்டும், நீ எப்படி நடக்க வேண்டும் என்பது முகத்தை அவர் என்ன பண்ணி கொண்டு உற்று நோக்கி பார்த்து கொண்டே இந்த யோபு என்னங்க செஞ்சாரு வாசிங்க. அப்பொழுது தேமானாகிய எலிப்பாசும் பில்காலும் மறுபடியும் என்ன பண்றாரு, மறுபடியும் என்ன பண்றாரு, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார், யோபு தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஹலிலுயா ஹலிலுயா ஹலிலுயா. அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்ட, அவ்வளவு வேதனைப்படுத்தப்பட்ட, அவ்வளவு துக்கப்படுத்தப்பட்ட அவன் அந்த நண்பர்கள் வரும்போது யோபு அவர்களுக்காக என்ன பண்ணினாரு, ஜெபம் பண்ணினாரு. இந்த வேதனையில் இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்ட நிலையிலேயே, இவ்வளவு கேவலப்படுத்தப்பட்ட நிலையிலேயோ தன் சிநேகிதருக்காய் உருக்கமா ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகத்தை பார்த்து ரெட்டிப்பான நன்மையில ஆசீர்வதித்தார். ஹலேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. அடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகளை போல இந்த உலகத்துல யாருமே இல்லை, அவனுடைய செல்வத்தை போல இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவனு முன்னாடி இருந்த அபிஷேகத்தை காட்டிலும், முன்னாடி இருந்த சொத்துக்களை காட்டிலும், முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு எட்சியாள் என்றும், கிரணேப்புக்கு என்றும் பேரிட்டாள். நல்லா வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. சகோதரின் நடுவிலே சுதந்திரம் கொடுத்தார். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கத்தர் என்ன பண்ணாரு, யோபின் குமாரத்திகளை போல உலகத்துல யாருமே இல்லை. ஹலேலூயா ஹலேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் முகத்தை பார்த்து, உன்னுடைய பிரகாசத்தை பார்த்து, உன்னுடைய அன்பை பார்த்து, உன்னுடைய கிருபைகளை பார்த்து, உன்னுடைய முன்னிலைமை இருக்குல்ல, இன்னிலிருந்து உன் பின்னிலைமை கத்தர் பயங்கரமா ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. இன்னைக்கு காலையில வரைக்கும் உனக்கு ஒருவேளை முன்னிலைமை இருந்திருக்கலாம், ஒருவேளை எதிரிகள் நீ கோபத்தோட திட்டி கொண்டு இருக்கலாம், என்னை அவங்க அவமானப்படுத்திட்டான் ஒருவேளை துக்கத்தோடு இருக்கலாம், ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம், ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் முகத்தை பார்த்து, உன்னுடைய பிரசன்னத்தை பார்த்து, உன்னை பார்த்து என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். அப்ப ஆசீர்வாதம் யாருக்கிட்ட இருக்குது, யார் வச்சிருக்கிறா? ஆசீர்வாதமும் என் முகத்தில் தான் இருக்குது, சாபமும் என் முகத்தில் தான் இருக்குது, என் கண்ணீர் மாறுறதும் என் முகத்தில் தான் இருக்குது, நான் செழிப்பாய் மாறுவது என் முகத்தில் தான் இருக்குது. ஏனென்றால் அவர் என்னை எப்பொழுதுமே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு, அவர் எப்பொழுதுமே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய 7 கண்கள் யாரை பார்த்துருக்கு, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் என்னை பார்க்கிறாரு, நான் அங்கே போய் ஓடி ஒளிஞ்சாலும் என்னை பார்க்கிறாரு, இங்கே ஓடி ஒளிஞ்சாலும் பார்க்கிறாரு. என்ன செய்தாலும் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் கைகளை தட்டி, அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறவர், அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாரு, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. உங்கள் முகங்கள் பிரகாசமாய் மாறிடுச்சுன்னா நீ சொல்றதுக்குலாம் அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும். உன்னுடைய முகம் இருளாக மாறிடுச்சுன்னா
அப்பையும் அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனா ஓ முகம் இல்லாம மாறும்போது நீ சோர்வுற்ற நிலைமையில போது நீயே சொல்லிடுவ, ஆகா நான் ஜெபம் பண்ண என்ன ஆகாது, நடக்காது. நான் உள்ள பழைய நிலைமையில இல்லைங்க. அன்னைக்கு இருக்கும்போது ஆவியில பயங்கரமா குதிச்சேன், ஆடுனேன், பாடுனேன். இன்னைக்கு என்ன இல்ல, இன்னைக்கு என்ன இல்ல அப்படின்னு உன்னை நீயே தாழ்வுபடுத்த தாழ்வுபடுத்த நீ தாழ்மையில தான் இருப்ப. அவர் சொல்றாரு, அவர் நேற்றும் என்றும் என்றும் நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது உன்னை எப்படி பார்த்தாரோ இன்னைக்கு உன்னை அப்படிதான் பாக்குறாரு. இன்னைக்கு உன்னை எப்படி பாக்குறாரோ, நீ கால் ஊன்றி நீ குச்சி வச்சு நடந்து நடக்க முடியாமல் போகும்போது உன்னை அப்படித்தான் பாக்குற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஒருபோது பச்சதாவும் பார்க்கிற தேவன் அல்ல, எப்பொழுது உன்னுடைய மகனாகவோ மகளாகவோ பார்க்கிற தேவன். அப்படி நினைக்கிறவங்க அவர் என் கூட இருக்கிறான்னு சொல்றவங்களா எல்லாரும் சொல்லுவோம், அவர் என் கூட இருக்கிறாரு, என் முகம் பிரகாசமாய் மாறப்போகிறது, அவர் என் கூட இருக்கிற போறாரு, நான் சொல்வதை நிறைவேற்றி முடிக்க போறாரு, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்ப சொல்லுங்க, பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலங்க. நீ யாருன்னு உங்களுக்குலாம் ஒவ்வொரு பணிவிடைய ஆவி இருக்கு தெரியுங்களா, பக்கத்தில் இருக்கா இல்லையா? பைபிள் என்ன சொல்கிற, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணிவிட ஆவி இருக்கு. எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறீங்க? இந்த பக்கம் பணிவிட, இந்த பக்கம் பணிவிட ஆவி வச்சுருக்காரு. அது சரியாக வேலை செய்த இல்லையான்னு பார்க்கறதுக்காக கூட உன் கூட பிதாவாக்கிய இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நீங்க மூணு பேரா தான் அங்க இருப்பீங்க. இங்கிட்ட அங்கிட்ட வந்து பணிவிடாய் வச்சிருப்பாரு, இங்க இயேசு கிறிஸ்து உன் கூட இருப்பாரு, அவர் ஆலயமாகிய உன் கூட இருப்பாரு, உன் கூட இருந்து அவர் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு, என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப இந்த வசனத்தை நான் கழுத்தையும் செய்ய வல்லவர், நான் செய்ய தடைபடாதுன்னு யாரு சொல்லியிருக்கணும், பிதாவாகிய தேவன் யோபுட்டு சொல்லியிருக்கணும். அவர் அப்படி சொல்ல விரும்புற, நீ சொல்லுப்பா என்னை பத்தி, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, நீ என்னை பத்தி என்ன சொல்ல விரும்புற, நீ என்னை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்கிற, இந்த வேதனை உனக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த வேதனை பிசாசு உனக்கு கொடுத்துருக்கான்ல, இந்த நேரத்திலையும் நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, நான் என்ன செய்ய போறேன் நினைக்கிறேன் என்பதை அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. என் மகன் என்ன சொல்ல போறான், என்ன சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன். அடிச்சா பாருங்க, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல சொல்லிட்டா நீ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவீங்க, நீங்க செஞ்சிருவீங்க. எனக்கு என்ன கவலை, நீங்க செய்ய எவ்வளவு வேதனை இருந்தாலும் சரி, எவ்வளவு துக்கத்தில் இருந்தாலும் சரி, நீங்க செய்யும் போது எனக்கு ஒரு கவலையோ, ஒரு கவலையோ. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம், யாத்திரையாகமம் 14:10. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ, வனாந்ததிலே சாகும்படிக்கு என்னை கூட்டிக் கொண்டு வந்தீர், நீர் என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது என்று சொன்னோம் அல்லவா, நாங்கள் வனாந்தத்திலே சாகிறதை பார்க்கலோ, எகிப்திலே வேலை செய்த எங்களுக்கு நலமாக இருக்கும். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல வெளிப்பாடு எத்தனை பேருக்கு புரியுது, வெளிப்பாடு எத்தனை பேருக்கு புரியுது? 10 அற்புதங்களை செய்து, பல அற்புதங்களை செய்து மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணிட்டு வர்றாரு, கூட்டிட்டு வர்றாரு. முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தியர் என்ன பண்ணிட்டு வர்றாங்க, துரத்திட்டு. இப்ப எல்லா மக்கள் என்ன சொல்ற, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு அற்புதங்களை பார்த்துருக்காங்க, இவ்வளவு அதிசயங்களை பார்த்துருக்காங்க. கோலை நீட்டும் போது பாம்பு வந்துச்சு,
தண்ணி ரத்தமா மாறுச்சு, தவளை வந்துச்சு, பேன் வந்துச்சு, எல்லாமே பார்த்தவங்க, மண்ணாவ சாப்பிட்டவங்க, சகலத்தையும் ருசி பார்த்தவங்க, சகலத்தையும் நம்பினவங்க, எல்லாவற்றையும் விசுவாசித்து எல்லாவற்றாலும் தேறினவர்கள், இங்கே ஒரு பெரிய பிரச்சனை முன்னாடி இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனை இருக்கு? செங்கடலுங்கிற ஒரு பிரச்சனை. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, இவ்வளோ அற்புதத்தை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கணும், இவ்வளவும் பண்ணிட்டாரு, இதை பண்ண மாட்டாரான்னு என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். இல்லை, இவ்வளோ அற்புதத்தை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கணும், நேற்று கேன்சர் சுகமாயிருச்சு, இன்றைக்கி வந்துட்டு எங்கே, அன்னைக்கு சுகமாச்சுங்க இன்றைக்கி ஆகுமான்னு என்ன இல்லை, இப்படி தான் பேசி கொண்டு இருக்கிறோம், இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு ஜனங்கள் மோசையை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே அங்கே பிரேத குழிகள் இல்லை என்றால், அங்கேருந்து என்ன மட்டும் வந்தது, இங்கே எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் இங்கே கொண்டு, எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அற்புதத்தை பார்த்தும் அவங்களுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, ஏன்னா ஒரு மரணம் வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு, பின்னாடி என்ன ஆக போகுது, எகிப்து வந்து என்ன போகிறான் அடிச்சிட போகிறான், ஒரு பயம் வந்துருச்சு, முன்னாடி மரணம் தெரியுது, முன்னாடி செங்கடல் தெரியுது, பின்னாடி மரணம் தெரியுது. இந்த ரெண்டு சம்பவத்தில் அவங்க யாரை தூசிக்கிறாங்க, யாரை தூசிக்கிறாங்க, மோசையை தூசி, மோசையை யாருங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், மோசை என்ன சொல்றது, அதுக்கு பிதாவாகிய தேவன் ஆம் என்றும் ஆம் என்றும் பதிலளிக்கிறவர், அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து என்ன சொல்றாங்க, பிரேத குழிகள். இப்ப இந்த இடத்துல மோசை போய் பிதாவாகிய தேவன் உட்கார்ந்துருக்கணும், என்ன இசவா பண்றது, என்ன பிதாவை பண்றது, என்ன செய்ய போறது, எல்லாரும் என்னை முறுமுறுக்கிறாங்க, பிரேத குழி இல்லையான்னு கேட்கிறாங்க, என்ன செய்யுது என்று அவன் என்ன பண்ணிருக்கணும், முழங்கால் படிட்டு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை என்று இருக்கணும், பிதாவாகிய தேவன்ட்ட போய் என்ன பண்ணியிருக்கணும், கண்ணீர் வடிச்சிருக்கணும். ஆனால் அவன் என்னங்க சொல்கிறான், இனி இந்த எகிப்தியர்களை நினைவு மாட்டீங்க, நான் அடுத்து என்ன சம்பவிக்க போவது என்பது மோசேக்கு தெரியாது, அடுத்து என்ன காரியம் நடக்க போவது என்பது மோசேக்கு தெரியாது, அடுத்து என்ன சம்பவிக்க போறதுன்னு மோசேக்கு தெரியாது. அவன் சொல்கிறான், இனி இந்த எகிப்தியர்களை காண நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக, கத்தர் உங்களுக்காக, கத்தர் உங்களுக்காக, இப்போ பக்கத்தில் பாசுங்க, நீங்கள் சும்மா இருங்க, கத்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்வார். எப்படிப்பட்ட தைரியம் பாருங்கள் அவனுக்கு, அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்வது, நம்ம கலங்கி போயின்னு இருக்க இல்லை, உடனே ஓடி முழங்கல் போட்டு ஏசப்பா என்ன செய்யுது, ஏசப்பா என்ன செய்யுது, பிதாவை என்ன செய்யுது, நம்ம கெஞ்சி கொண்டு இருப்போம். ஆனால் மோசே சொல்கிறாரு, எப்பேற்பட்ட பார்வன் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, என் கூட இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிற சகலத்தையும் படைத்தவர், என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவன்னு சொல்கிறான், நீங்கள் சும்மா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இந்த எகிப்தியர்கள் ஒரு நாளும், ஒரு நாளும், 14 வசனம் வாசிங்க, கர்த்தர் உங்களுக்காக நீங்கள், அடுத்த வசனம் தான் ஹைலைட்டு, அடுத்த வசனம் வாசிங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நிப்பாட்டுங்க. இவ்வளோ நேரம் யார் பேசுனா, இவ்வளோ நேரம் யார் பேசியிருக்கணும், யார் பேசியிருக்கணும், யார் பேசியிருக்கணும், கர்த்தர் பேசியிருக்கணும், நான் அற்புதம் செய்ய போகிறேன், நான் அதிசயம் செய்ய போகிறேன், நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எகிப்தியர் தண்ணியில் போட்டு மூழ்கடிக்க போகிறேன், நீங்கள் சும்மா இருந்து வேடிக்கை பாருங்கள், நான் அற்புதத்தை செய்ய போகிறேன்னு பிதாவாகிய தேவன் மோசேட்ட சொல்லியிருக்கணும். இங்கே மோசே சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருந்து வேடிக்கை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இந்த அத்தாரிட்டி வந்துச்சு, எப்படி இந்த பவர் அவனுக்கு வந்துச்சு, அவனுடைய முகம் பிதாவாகிய தேவனை பார்த்து 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 அவன் முகம் பிரகாசமாய் மாறிக்கொண்டே இருந்தது. எப்படி இந்த யோபு சொல்றாரு, நீ சகலத்தையும் செய்ய வல்லவ, நீ செய்ய நினைத்து தடைப்படாதுன்னு சொல்றாரு. அதே போல இங்க மோசே சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, இனி இந்த எகிப்தியரை காண மாட்டீங்க, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் யார் சொல்லிட்டா, மோசே சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் யார் சொல்லிட்டா, மோசே சொல்லிட்டாரு, அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவார், நீங்கள் சும்மா இருங்க. யார் சொல்லணும், ஹீரோ சொல்லணும், நம்ம செய்யணும், இதில் ஹீரோவை யார் மாறிட்டா, மோசே மாறிட்டு சொல்கிறாரு, கத்தர் உங்களுக்காக யுத்தம் சொல்லுவேன். பக்கத்தில் போய், ஏன்டா நான் சொல்கிறத நீ சொல்லிட்டா, அப்போ எனக்கு என்னடா வேலை, ஓ கையில் இருக்கிறது என்ன ஒன்று,
உயர்த்து செங்கல்ல பார்த்து என்ன பண்ணு உயர்த்து செங்கல் இரண்டாக பிளக்கும் ஹalleluya ஹalleluya அவர் உங்களை உந்தி தள்ளுகிற தேவன் அவருடைய பிரசன்னத்தில் நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவருடைய பிரசன்னத்தில் நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பின்னாடி இருந்து இந்த வார்த்தையை சொல்லு இந்த அபிஷேகத்தை சொல்லு எல்லா காரியம் நீ செய்த மாதிரி இருக்கணும் இந்த அற்புதம் நீ செய்த மாதிரி இருக்கணும் நீ கோலை நீட்டு அந்த கோல் வழியா நான் பிரவேசிப்பேன் நீ வார்த்தையை வெளிப்படுத்து அந்த வார்த்தையில நான் கிரியை செய்வேன் நீ தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பி அந்த தீர்க்கதரிசனம் நான் நிறைவேற்றுவேன் உன் வாயா இருந்து நான் பேசுவேன் என்று அந்த பிதாவாகிய தேவன் சொல்லும் போது அவன் சொல்றான் நீங்க சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஹalleluya செங்கல் இரண்டாக பிளந்திருச்சு ஜனங்கள் நடக்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி வாசிங்க டைம் ஆயிருச்சு அதுல பாத்தீங்கன்னா செங்கல் இரண்டாக பிளக்குது ஜனங்கள் என்ன பண்றாங்க போறாங்க ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க கடந்து போயிட்டாங்க இதுல ஒன்னு பேலன்ஸ் இருக்கு என்ன பேலன்ஸ் இருக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்னா அவன் முன்னாடியே சொல்றேன் தீர்க்க தரிசனம் இனி இந்த எகிப்தியரை காண அப்ப அதுக்கு பதில் கொடுக்கணுமா கொடுக்க கூடாது அப்ப என்ன பண்றாரு எல்லாம் உள்ள வாடா பின்னாடி நீ வாடா நீ வா நீ வா என்னுடைய என்ன ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டான் ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டான் சொல்லி போட்டேன் நீ இந்த எகிப்தியர் என்ன பண்ண மாட்டீங்க காண மாட்டா செவா நீ வா பின்னாடியே வா பின்னாடியே வா கூட்டிட்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் எல்லாத்தையும் சப்சாட தூக்கிட்டாரு ஹalleluya ஹalleluya உன் வார்த்தைக்கு அவர் ஆம் என்று பதிலடி எல்லா உற்சாகம் கரங்களை தட்டி உற்சாகமாக உன் முகம் பிரகாசமாய் மாற மாற உன்னுடைய முகம் பிரகாசமாய் மாற மாற எப்பொழுது நீயும் தேவனும் இணைந்து நீயும் பிதாவாய இயேசுவு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு அவர் ஆம் என்று பதிலளிக்கிறவர் ஹalleluya ஹalleluya இதுல நிறைய டாபிக் இருக்குது பேசினா ரொம்ப நேரமாக உங்களுக்கு இது போதும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க சொல்ற வார்த்தை அவர் ஆமென் என்றும் இன்னைக்கு எத்தனை பேர் பேச போறீங்க எத்தனை பேர் பேச போறீங்க இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஓ கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் உங்ககூட இருக்கவரு ஓ கூட இருக்கிறவரு தெரியலங்க நமக்கு தெரியல நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னு என்ன இல்ல நீ சொல்றதெல்லாம் அவர் நிறைவேற்றி விடுவார் அவர் சொல்றாரு இனி இந்த எகிப்தியரை காண மாட்டீங்க உடனே அவர் சொல்றாரு இவனை காணக்கூடாது இல்லை உன்னை தூக்கி உள்ள போடு தூக்கி என்ன ஒன்று கடையில் என்ன ஒன்று மூடி திரும்ப பார்த்தாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை பார்த்தாங்க இல்லவே இல்லை நீ என்ன சொல்றியோ அவர் நிறைவேற்றுவார் ஆனால் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம அவருடன் நெருங்கணும் பக்கத்தில் போய் சொல்லுங்க நீ என்ன சொன்னாலும் அவர் நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றுவதற்கு நீ என்ன பண்ணணும் அவரோட நெருங்கணும் அவரோட என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எத்தனை பேர் நீங்கள் நெருங்க ரெடியாக இருக்கீங்க எத்தனை பேர் நெருங்க ரெடியா இருக்கிறீங்க நீங்க சொல்வதற்கு அவர் செயல்பட வேணும்னா உனக்கு எல்லா அதிகாரத்தை அவர் கொடுத்துட்டாரு கடைசி காலத்துல ஓடிக்கு இருக்கோ எலியா எலியா எலியான்னு எத்தனை வருஷம் பேசிக்கிட்டு இருப்போம் நீதான் எலியா எலியா செஞ்சாரு எலியா போனாரு எலியா வந்தாரு அவரு வந்துட்டாரு அவர் போயிட்டாரு என்னைக்கு நீ பழைய ஏற்பாடு எத்தனை வருஷம் பேசிக்கிட்டே இருப்போம் நீ மாறா வேணாமா அப்படி பேதுரு சொல்றோம் பேதருக்கு நமக்கு என்ன தெரியும் அவரு இப்பதான் இயேசுவின் பிள்ளை நானும் இயேசுவின் பிள்ளை சொல்லுங்க யா நான் யாரின் பிள்ளை அப்ப பேதர் வாழ முடியும்னா என்னால ஏன் முடியாது பேதர் இப்பதான் இயேசுவோடு பின்னாடியே இருந்தனால அவருக்கு அற்புதம் நடைபெறல அவருக்கு அதிசயம் நடைபெறல பின்னாடியே இருந்த பொழுது பிசாசு அவனை என்ன பண்ணி கொண்டுதான் இருந்தான் பேதருவ துரத்தி கொண்டேதான் இருந்தான் சொல்றாரு இந்த சம்பவம் உனக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லும் போது கத்தர் சொல்ற பிதா இயேசு சொல்றாரு அப்பால போ சாத்தானே அப்பால போ கூடவே இருந்தவனுக்கு அந்த அற்புதம் அந்த அதிசயம் நடக்கும்னு அவசியம் கிடையாது இயேசுவை யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பேதுருதான் ஹalleluya